Hi friends, welcome back to Elaiyaval Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டன்ட் வீட் ஹல்வா எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கோதுமை அல்வா எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். அதுவும் இன்ஸ்டண்டா கம்மியான நேரத்துல ரொம்ப டேஸ்டான கோதுமை அல்வா எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நான் வந்து அரை கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுல ஒரு கால் கப் சர்க்கரை மட்டும் நம்ம எடுத்து கேரமலைஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெய்யும் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பொடி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதாவது அதுவும் தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நான் எப்படி பண்ணுறதுன்னு அப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அடுப்பில் நான் ஒரு நான்ஸ்டிக் கடாயை வச்சுருக்கேன். இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதில் நான் இப்போ போட போகிறேன். இதை நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அரை கப் கோதுமை மாவை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதில் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லாவே கரைச்சிட்டேன். இப்போது இதில் நம்ம 100 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தது வந்து அரை கப் தான். அதுக்கு நான் முழுசாக 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா இந்த கோதுமையை கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லாவே கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா தண்ணியாக தான் இருக்கணுங்க. பாருங்கள், எடுத்த எங்கேயும் ஒட்டவே இல்லை, அந்த அளவு நல்லா தண்ணியாக இருக்குது. இப்போ நம்ம முந்திரி வறுத்து வச்சோலங்க, அதே கடாயிலேயே என்ன பண்ணுறோன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த கோதுமையை இது பண்ணுங்கள். நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த கோதுமை தண்ணியை இதில் அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மிதமான தீலையே வச்சு நல்லா இதை எங்கேயுமே நல்லா அடி பிடிக்காத மாதிரி அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ போட்டு 2 நிமிஷத்துலேயே பாருங்கள், நல்லா அந்த மாதிரி நமக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கீழே எங்கேயும் நல்லா பிடிக்காமல் இருக்கணும் நமக்கு. எங்கேயாவது கட்டி இருக்கிற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் அப்படியே கையாலேயே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இந்த கரண்டியாலேயே. இந்த கோதுமை நல்லா இதில் வேகணுங்க. ஏன்னா நம்ம இதில் வறுத்து சேர்க்கல, அப்படியே தான் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த கோதுமையோட அந்த பச்சை வாசம் நமக்கு நல்லா போகணும். அதனால் இது நல்லா வேகிற வரைக்கும் நல்லா நம்ம பொறுமையாக கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கேன். இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம போட்டப்போ எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவு இது திக்காய் வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம போட்ட கோதுமை நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நமக்கு இலகி வரும் இந்த சர்க்கரை போட்டதுனால நம்ம அப்படியே பொறுமையாக கைவிடாமல் நிதானமாக கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு ஒரு சிட்டிகையாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா இதில் கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம கலர் கொடுக்கறதுக்காக நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நேச்சுரலாகவே நம்ம போட போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரையை வச்சு அதையே நல்லா நம்ம கேரமலைஸ் பண்ணி அதை தான் இது கூட நம்ம அந்த கலருக்காக கலக்க போகிறோம். இப்போ கால் கப் சுகர் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். சுகர் நல்லா கரைஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இது மாறுற மாதிரி கலர் மாற ஆரம்பிக்கும். இது வந்து நமக்கு நல்லா ஒரு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வரணும். இப்போயே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா கரைஞ்சி நமக்கு நல்லாவே டார்க் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப விட்டோம்னா இது ரொம்ப கருகி போய் அப்புறம் கேரமலைஸ் ஆனது ரொம்ப டேஸ்ட்டே நமக்கு மாறிடும். இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்க சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். திரும்ப ரிமைனிங் இருக்கிற ஸ்பூனையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இதை இந்த மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நம்ம அது நல்லா இந்த கோதுமை மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு நல்லா சூப்பரான ஒரு கலர் வருங்க. உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அந்த அளவு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதை நல்லா இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த கோதுமை மாவில் அந்த நம்ம போட்டு அந்த நெய் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகி வருங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்ம எவ்வளோ நெய் ஊற்றுனோமோ அவ்வளவும் இதில் நல்லாவே இந்த மிக்ஸ் நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இதில் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சைட்லலாம் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் நல்லாவே வந்து வலிச்சு விட்டுட்டு அதை நல்லா அந்த நெய் வந்து அது கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இதே மாதிரி நம்ம ரிமைனிங் வச்சுருக்க நெய்யையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம ஊற்ற ஊற்ற அதில் இருக்கிற அந்த நெய்யை எல்லாத்தையும் இந்த கோதுமை ஹல்வா வந்து நல்லா அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ திரும்பவும் நான் வந்து 2 ஸ்பூன் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டு நான் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா நம்ம எவ்வளோ நெய் போட்டாலும் அது திரும்ப திரும்ப அந்த நெய்யெல்லாம் அந்த ஹல்வா கூட நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகிட்டே இருக்குது. எங்கேயும் ஒட்டாமல் நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள். நெய் நிறைய போட போட நல்லா சாஃப்டாக வாயில் போட்டாலே கரையிற மாதிரி ஹல்வா நமக்கு கிடைக்குங்க. இப்போது நான் ஒரு ஒரு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கேங்க. இதில் இப்போ நான் கடைசி பேட்சாக ஆட் பண்ணிட்டேன், அதை தான் இப்போ நான் கலந்து விட்டுட்டே இருக்கேன் நல்லா. இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியுது எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் சூப்பராக நல்லா சாஃப்டாக நமக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன் நான். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை இருக்குல்லங்க, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதையும் இந்த ஹல்வாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க இப்போ நமக்கு டேஸ்டான ஹல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் பொடியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள நமக்கு சூப்பரா ஒட்டாம ஒரு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க ஹல்வாவை நம்ம இந்த பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த 1/2 கப் கோதுமை மாவுக்கு நமக்கு நிறையவே அல்வா கிடச்சிருக்குதுங்க. நீங்களும் இந்த ஹல்வாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அல்வா நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் கூலான பிறகு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பூனில் ஸ்கூப் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு நல்லா சூப்பராக நல்லா கெட்டியாக நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் சப்போஸ் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றீங்கன்னா எப்பயுமே ஒரு தடவை நம்ம சாப்பிடும் போது அதை கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா அதோட கீலாம் நல்லா மெல்ட் ஆகி வந்து நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அல்வாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள்.